வெல்கம் பேக் டு அரவிஸ்ஃபாம். நம்ம பார்த்தீங்கன்னா பத்தமடை அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த பத்தமடைன்ற வார்த்தையை கேட்டவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்தமடை அப்படின்னு சொன்னாலே பாயின்றது தான் ஞாபகம் வரும். இந்த பாய் தயாரிப்பு வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, முத முறையாக நான் வந்து பார்க்க போகிறேன், உங்களுக்கும் காட்டுறேன். இந்த பாய் தயாரிப்பை பற்றி இப்போ தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் கொஞ்சம் ஓவர்வியூ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன், உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே காட்டுறேன். இவங்க வந்து கோரப்பாய் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. கோரப்பாய் எதுலேருந்து தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர புல்லுலேருந்து தயாரிப்பாங்க. கோரப்புல்லை வந்து இவங்க எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கோரப்புல் வந்து எதில் முளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல எல்லாமே முளைக்குமா, இந்த ஆற்றுல முளைக்கிற கோரப்புல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது கரூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படி பண்ணுவாங்கன்றத நம்ம காமிச்சிருவோம் ஸ்ட்ரெயிட்டாகவே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் இருக்கிறது தான் அந்த கோரப்புல். அந்த புல் வந்து ஒரு மாதிரி ஏடாகூடமாக தான் முளைக்கும். இவங்க வந்து கம்பெனிக்குள்ளே வந்து அதை கட் பண்ணி ஒரு கரெக்டான லெவலுக்கு கட் பண்ணி இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பின்னாடி ரெண்டு அண்ணனுங்க வந்து சாயம் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிங்க் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து தண்ணியை ஊற்றி கீழே அடுப்பு இருக்குது, அதில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கலர் பொடியை வந்து போடுவாங்களாமா. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறோ கோர புல்லை வந்து அதுக்குள்ளே முக்கிய எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் பின்னாடி போய்கிட்டு இருக்குது. ரெண்டே ரெண்டு அண்ணனுங்க தான் இங்கே இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து அந்த கோர புல்லில் வந்து சாயம் பூசுகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த தண்ணியில் சூடான தண்ணியில் முக்கிய எடுத்து அங்கே போடும் போதே அந்த புல்லுலேருந்து எவ்வளோ ஆவி பறக்குதுன்னு பாருங்கள். அங்கே சாயம் முக்கிட்டு இங்கே போட்டோடனே அதுலேருந்து எவ்வளோ ஆவி பறக்குது பாருங்கள், சுட சுட இருக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு பேட்சுக்கு வந்து க்ரீன் கலர் சாயத்தை பூசி வச்சுட்டாங்க, இப்போ வந்து ப்ளூ கலர் சாயம் பூசுகிற வேலை தான் அங்கே போயிட்டுருக்கு. இந்த சாயம் பூசி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா ஒரு வெட்ட வெளியில் இப்படி பரப்பி தரையில் போட்டுடுறாங்க. அது நல்லா வெயிலில் காயட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ புல் வந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே வந்து க்ரீனு ப்ளூ இருந்துச்சுல, ஆல்ரெடி பேட்சில் வந்து பிங்க் கலர் பண்ணாங்க போல், அதனால் பிங்க் கலரை வந்து பரப்பி விட்டு வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. இதை பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பார்க்குறதுக்கும் தெரியாமல் பார்த்தோன்னே இது வந்து தொடப்போன்ற ஃபீல் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர் கலர் தென்னந்தொடப்பு மாதிரி தான் இருக்குது. சரி, உள்ளே போகலாம். உள்ளே வந்து அந்த மிஷினில் பின்னுறது அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் உள்ளே நடந்துட்டுருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் வந்து அந்த கோரப்புல். நான் சொன்னேன்ல ஒன்றும் பாதியமாக முளைச்சி தான் நிற்கும் சொல்லி, இப்போ வந்து அது வந்து ஒரு அன்ஷேப்டாக தான் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு கட்டர் மிஷின் இருக்குது, இந்த மிஷினில் போட்டு வந்து அளவாக வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கட் பண்ணதை ப்ராசஸ்ஸாக நீங்கள் பார்த்தீங்க, அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் எடுத்து இந்த மாதிரி வச்சிடுறாங்க. இது மாதிரி வச்சதுக்கப்புறமா தான் வந்து அந்த பின்ற மிஷினுக்கு வந்து அனுப்புகிறாங்க. சரி, இதை கட் பண்ணதை பார்த்துட்டோம், அடுத்து எப்படி பின்னுறாங்கன்னு பார்க்கணும்ல. வாங்க போய் பார்ப்போம். சாயம் போடுற ப்ராசஸும் பார்த்தோம், அந்த கட் பண்ணுற ப்ராசஸும் பார்த்தோம். இப்போ வந்து கூரை பாயை எப்படி பின்னுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய மிஷின் இருக்குது. நூல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நூல் வந்து இங்கே டிஸ்பிளேல பார்ப்பீங்க, எவ்வளோ நூல் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது ஒரு நூல் அறந்து போச்சுன்னா கூட அவங்க பின்றதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாயிரும். அதனால் இந்த மிஷின்லாம் வந்து அவ்வளோ பத்திரமாக பார்த்து 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 அவங்க யூஸ் பண்ணணும். அந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை கிளிப்பாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும்னே கலர் இல்லாத அந்த புல்லுக்கும் சாயம் முக்கின புல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பொருளை வெறும்னே அப்படியே கொடுத்தோன்னா வந்து மக்களுக்கு வந்து பிடிக்காது, அதனால் ஒரு டிசைன் பண்ணணும் இல்லையா. இந்த புல்லில் என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் வந்து அந்த சாயத்தை வந்து பூசி ஒன்று ஒன்றா பின்னுறாங்க. அந்த சாயம் போட்டது ஒரு லேயர் வச்சாங்கன்னா அதுக்கு மேலே வந்து அந்த வெறுமனே இருக்குல்ல அந்த புல்லை வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இவங்க பாயை பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மிஷினில் வந்து அந்த பாயை வந்து நீட்டாக பெருசாக செஞ்சிடுறாங்க.
இடையில வந்து ஒரு பாயா வந்து செய்யாம நீட்டா பெருசா செஞ்சிடறாங்க. இடையில வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி விடுறாங்க. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாய்க்கும் இன்னொரு பாய்க்கும் இடையில வந்து வெறும் நூல் மட்டும் இருக்கும், அந்த புல் இல்லாம நூல் மட்டும் இருக்கும். அந்த கேப்பை வந்து கட் பண்ணி அதை பின்னி அந்த சைடில் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு லேயர் மாதிரி வரும். அது எதுக்காகன்னா, அந்த கோரப்பாயை சும்மா பின்னிட்டு விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும் இல்லையா, அது உருவி வராமல் இருக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கில் வந்து அந்த கோட்டிங்கை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒவ்வொரு பாய்க்கும் ஒவ்வொரு விதமான கலரில் கொடுத்து பார்க்கவே அழகாக கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஆற்றுல வளர்கிற அந்த புல்லிலிருந்து இவ்வளோ அழகான ஒரு பாயை வந்து அவங்க கடைசியாக தயாரித்து கொண்டு வந்து நம்ம வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துல தான் வந்து அந்த சைடில் பிளாஸ்டிக் மாதிரி அந்த லேயர் வந்து போடுவாங்கன்னு சொன்னல, அதை வந்து தையல் மிஷினில் கொடுத்து தச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீளமாக ஒரு பாயை வந்து தச்சிருவாங்க, அதுலேருந்து தான் வந்து செப்பரேட் பண்ணி ஒரு ஒரு பாயும் பிரிப்பாங்கன்னு சொல்லியிருந்தல்ல, ஏதோ அக்கா பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராசஸ் வந்து அதுதான். அந்த மாதிரி ஒரு பாயை பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அந்த கடைசி நுனியில் இருக்க அந்த நூலை வந்து பின்னி அந்த பாயாக வந்து மாற்றுறாங்க. இந்த மாதிரி இவங்க பின்னி பாயாக மாற்றினதுக்கப்புறமா தான் அந்த ஓரத்தில் வந்து உள்ளே காமிச்சல அந்த மிஷினில் வந்து தச்சிட்டு இருந்தாங்க, அந்த பிளாஸ்டிக் நாடா வந்து தச்சிட்டு இருந்தாங்களே, இதுக்கப்புறமா தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா கட் பண்ணி நல்லா ஈவனாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பிளாஸ்டிக் நாடா வந்து அவங்க வந்து தைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க பாய் எல்லாமே ரொம்பவே அழகாக டிசைன் பண்ண பாய். இப்போ வரைக்கும் நம்ம உள்ளே பார்த்தது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு லேயர் லேயராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து அழகாக டிசைன் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து மிஷினில் தான் இவங்க பண்ணுறாங்க, கைத்தறியும் வந்து பண்ணுறாங்க, தனியாக இன்னொரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த இடத்துல வெறும் கோரப்பாய் மட்டும் செய்யாமல் அதே புல்லில் இந்த மாதிரி டப்பாங்களும் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லை மணி பர்ஸும் செய்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது பென் ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அதுவுமே வந்து இந்த மாதிரி புல்லில் வந்து செய்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டப்பாக்கும் இந்த டப்பாக்கும் வித்தியாசம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பா. இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து இவங்க வந்து பொருளை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. அதே கோரப்புள்ளே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக், இந்த மாதிரி சின்னோண்டு மணி பர்ஸ் எல்லாமே செஞ்சிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக இது மாதிரியான பொருள்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் நம்மளை வந்து எக்ஸ்ட்ராவாக பார்ப்பாங்க. ரஷ்யா மேட் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அண்ணா உங்கள் பேர்? என் பேர் மீரான். மீரான், எத்தனை வருஷமாக வந்து இந்த பாய் தயாரிக்கிற தொழிலில் வந்து இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 60-70 வருஷமாக உற்பத்தி பண்ணதில் இருக்கோம். ஒரு 1968 இருக்கும். 62 இருக்கும். 60 எத்தனை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 6-7 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம வந்து இந்த மாதிரி மிஷினில் மட்டும் பண்ணாமல் கைத்தறிலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். இந்த மிஷினுக்கும் அந்த கைத்தறிக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது சொல்லுங்கள். மிஷின் பாய் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது, எல்லா வகையிலும் யூஸ் பண்ணக்கூடியது. கைத்தறி பாயினா கல்யாண வீட்டில் மட்டும் பாரம்பரியமாக பண்ணக்கூடியது, அது கை நெசவுகளால் பண்ணக்கூடியது. இது காஸ்ட் லோ காஸ்ட்டு, அது கொஞ்சம் ப்ரைஸ் கூடது, அவ்வளோதான். பாய் எல்லாம் மட்டும் இல்லாமல் பாக்ஸு மணி பர்ஸ் எல்லாமே அதை செய்கிறீங்க. பாயிலே என்னென்ன வகையான பொருட்கள்லாம் செய்ய முடியும்னு எங்களுக்கு ஒரு கிரியேஷன் ஐடியாலஜி கிடச்சி அதுபடியாக நாங்கள் பாக்ஸு என்னென்ன பண்ண முடியுமோ, தாம்பூல பை, ஹேண்ட்பேக்கு எல்லாம் நாங்கள் பாயிலே பண்ணி கொடுக்குறோம். பாயில் தனியாக பாயிலாம் செய்வோம். வேஸ்டேஜ் அது நாங்கள் தனியாக தான் பண்ணுவோம். அந்த கஸ்டமர் கேட்குற மாதிரி ஜரிகை வச்சுலாம் அடிச்சு கொடுப்போம். அவங்க என்ன ஜரிய கேட்காங்களோ அந்த பார்டர்லாம் அடிச்சு கொடுப்போம். பாயெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அழகாக பார்த்தோம். இதெல்லாமே எனக்கே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை பார்க்குற நிறைய பேருக்குமே இது புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து எடுத்து வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நினைக்கும் போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக கோரப்புள்ளில் தான் இந்த கோரப்பாயை செய்வாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இந்த பாயை பற்றிலாம் தெரியாது. ஏன்னா நம்ம சிட்டியில் வந்து வீடுகளில் ஃபுல்லாகவே வந்து இந்த பிளாஸ்டிக் பாய்க்கு மாறிட்டோம். ஆனால் ரொம்பவே சீக்கிரத்தில் பிஞ்சு வராது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இது வந்து பிஞ்சு வந்துடும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பாய்க்கு மாறிட்டோம். இந்த இதில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கோரப்பாய் இதில் படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குமா? இன்னும் எப்படி அது பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சின்ன வயசுலனா இந்த கோரப்பாயில் நானும் படுத்திருக்கேன். அப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்சில் எல்லாமே அந்த அச்சு வந்து விழுந்துடும். அந்த பாயில் படுத்து காலையில் எழுந்திரிக்கும் போது மூஞ்சில் எல்லாமே அச்சு வந்து விழுந்துடும். நம்ம வந்து கண்ணாடியை பார்த்து ஐயோ அச்சு அச்சா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு அக்குபஞ்சர் முறை மாதிரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நமக்கு சொன்னாங்க.
பிளட் ஃப்ளோ அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் படுத்தா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பாயில் வந்து நம்ம படுக்க போடலாமா, அதாவது அந்த கோரப்பாயில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பிறந்த குழந்தைய பச்சிளம் குழந்தைய வந்து படுக்க போடலாம், ஏன்னா வந்து அந்த கோரப்பாய் அந்த ஸ்மெல்லு, அந்த கோரப்பாய் வந்து அங்கே உள்ளே இருக்கும்போதே தெரிஞ்சுது அது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக நறுமணமாக இருக்குது. அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த பூச்சியும் வராது, எந்த அந்த குழந்தைய வந்து அதில் போட்டுட்டோம், எந்த பூச்சியும் வந்து அதை சீண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரப்பாயில் போடலாமா. ஒரு பிறந்த குழந்தையை எடுத்த உடனே அந்த கோரப்பாயில் போடுற அளவுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு பாயத்தான் வந்து இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இதோட அருமையெல்லாம் தெரியாமல் வந்து பிளாஸ்டிக் பாய்க்கும் மேட்ரஸ்க்கும் மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு மருத்துவ குணம் இந்த பாயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ட்ரபிள் இருக்கவங்க வந்து இந்த பாயில் வந்து படுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கேட்கும்போது வந்து வியப்பாக இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து இந்த கோரப்பாயை பற்றி எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இந்த கோரப்பாயை கோரப்புல்லில் தான் செய்வாங்கன்ற விஷயமே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த கோரப்புல் ஆற்றுல தான் வளரும் அப்படின்ற விஷயமும் இன்றைக்கி தான் தெரியும். அது மாதிரி என்ன போல நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் இன்னைக்கு கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் நான் உங்க வீடியோ பார்த்து கத்துக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டை வந்து நான் கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க, தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய்.